நமது நாட்டில் சிறந்த புகழ்பெற்ற நகைச்சுவை கலைஞர்கள் வரிசையில் மற்றும் ஒரு கலைஞர் கரு கார்த்தி. என்ன தேடுறீங்க? மனுஷனை தேடுறேன். டாக்டர் நீங்க? மார்க்கு பூதம் மனோதத்துவ டாக்டர். நீங்க? நான் சந்தோஷம். இவன் பிரகாசம், அவன் கைலாசம். சந்தோஷம் பிரகாசம் கைலாசம், கைலாசம் பிரகாசம் சந்தோஷம், சந்தோஷம் பிரகாசம் கைலாசம், பிரகாசம் சந்தோஷம் கைலாசம். ஒரு நல்ல நகைச்சுவை கலைஞன் அப்படின்னு ஒரு நல்ல முத்திரையை உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கிற கரு கார்த்திக்கு தான் நான். என்னுடைய இந்த திரையுலக அனுபவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கரடுமுரடானது. எக்கச்சக்கமான இன்னல்களை தாண்டி ஏதோ ஒரு நல்ல கலைஞன், நல்ல பத்திரிகையாளன் அப்படிங்கிற ஒரு முத்திரையை உங்ககிட்ட இருந்து வாங்கப்பட்ட பாடு எங்கள்கிட்ட பெரிய பாடு. 1975 பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் மட்டம் அடித்து இப்படி சினிமா தியேட்டரையே சுற்றிக்கிட்டு இருந்த காலம். அந்த நேரத்தில் படிப்பு ஏறலை. உடனே விடி ராஜன் கம்பெனின்னு ஒன்று இருந்தது மலையன் மென்ஷனில், அங்கே போஸ்டர் ஓட்டுற வேலைக்கு 30 வெள்ளி சம்பளத்துக்கு சேர்ந்தேன். போஸ்டர் ஓட்டுறதுனா தெரு தெருவாக போய் ஓட்டுறதில்ல. நீங்கள் இப்போ பள்ளிக்கூட புத்தகத்துக்கு அட்டை போடுறீங்க இல்லையா, அந்த மாதிரி போஸ்டரை வச்சு 4 பக்கமும் ப்ரௌன் பேப்பர் போட்டு ஓட்டுறது. அந்த வேலைக்கு சேர்ந்து அதிலேருந்து படிப்படியாக கிட்டத்தட்ட ஒரு 16 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறேன். இந்த மலேசியாவில் இருக்கிற திரைப்பட கம்பெனிகளில் நான் வேலை பார்க்காத கம்பெனி ஒரு 3 கம்பெனி தான் இருக்கும். பாக்கி எல்லா கம்பெனியிலையும் வேலை பார்த்துருக்கேன்னு வைங்களேன். 300 நாட்கள் சுமந்தவள் தாய், 30 ஆண்டுகள் சுமந்தவன் என்னையும். அதன் பிறகு திரைப்படத்தில் இருந்துக்கிட்டே தினமணின்னு ஒரு பத்திரிக்கை இருந்தது அப்போ, அதில் வந்து கண்ணதாசனை பற்றி சில கட்டுரைகள் எழுதினேன். அதில் என்னை அங்கீகாரம் செய்து திரு குருசாமி அவர்களும் திரு பழைய அன்பழகன் அவர்களும் அதில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, அதன் பிறகு அங்கே கேள்வி பதில் எழுதுவதற்கான வாய்ப்பை 1981 எனக்கு கொடுத்தார்கள். அந்த சின்ன வயசுலேயே சினிமா கேள்வி பதில் எழுதியிருக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அண்மையில் நகைச்சுவை நடிகர் ராமாவுடன் இவர் தமிழகம் சென்று அங்கு ஒரு தொலைக்காட்சி படப்பிடிப்பை நடத்தி நாடு திரும்பினார். தமிழ் திரையுலகத்தை சார்ந்த பலருடன் இவருக்கு நல்ல நட்பு இருந்தாலும் ஆச்சி என்று அழைக்கப்படும் மனோரமாவுடன் நல்ல மரியாதையான நட்பு உண்டு என்று கூறுகிறார் கரு கார்த்தி. அதன் பிறகு எழுத்துலகத்தில் வந்து 1986 எனக்கு மலேசியா நண்பன் ஆதி குமணன் அவர்களுடைய எனக்கு ஈடுபாட்டில் அவர்கள் என்னை பணித்து அங்கே மக்கள் ஓசைங்கிற பத்திரிகையில் எனக்கு காவண்ணா அப்படிங்கிற ஒரு பகுதியை கொடுத்து எழுத சொன்னார்கள் 1986. அந்த 86 இன்று வரைக்கும் அந்த பகுதி தொடர்ந்து கொண்டிருக்கிறது நண்பனில். அவங்க அக்கா மகளுக்கு என்னமோ திருமணமா, அவர் வெளியூருக்கு போயிருக்காரு. அப்படியா? ஐயா குடிக்கிற மாதிரி ஒரு தேத்தண்ணி போடுங்க. வாங்க ஜோசியரே, ஜோசியரே நம்ம முனி கையை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, இனிமேல் அது நல்லது நடக்கட்டும். ராத்திரி பார்க்கப்படாது, இருந்தாலும் கடக்காரு சொல்றாங்கிறதுக்காக பாக்குறேன். இவரும் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு உருண்டு பாக்குறாரு, ஆனா ஒட்ட மாட்டேங்குது. வேற இவர் கதையே காத்திருந்தவங்க பொண்டாட்டியே நேத்து வந்தவங்க கொண்டு போன கதை என்ன தலைவர? எல்லாவற்றுக்கும் சமீபத்தில் ஒரே ஒரு நாடகம் என்னை ரொம்ப கவர்ந்தது. அது தொடர்ந்து இப்போ ஆஸ்ட்ரோவில் அந்த பாடல் மட்டும் போய்கொண்டிருக்கிறது. நினைவுகள் மறைகிறது. 300 நாட்கள் சுமந்தவள் தாய், 30 ஆண்டுகள் சுமந்தவன் நீ. ஆனால் கலைஞன் என்பவன் நகைச்சுவை கலைஞனோ கதாநாயகனோ வில்லனோ, மனதுக்குள்ளிருந்து அது வந்தால், அது வெளிப்பட்டால், அந்த ஆர்வம் இருந்தால்தான் நீ கலைஞன் ஆகணும் முடியும். சில பேர் சொல்லுவாங்க நான் அந்த இதுக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க நம்ம நாட்டிலேயே. அதற்கு நான் உடன்பாடு கிடையாது. கலைஞன் ஆகணும்னா உங்களுக்கு உள்ளேருந்து ஒரு பிறப்பு வரவில்லைன்னா நீ எப்படி கலைஞனாக போகிற? ஒரு நகைச்சுவை உணர்வு வரணும். நகைச்சுவை உணர்வுனா 4 நகைச்சுவை இடத்துக்கு போகணும், உனக்குள்ள ஒரு இதை ஃபீலிங் வரணும். எந்த நகைச்சுவைக்காரங்கிட்டையும் யாருடைய பாணியும் பின்பற்றது கிடையாது, அவரவர் தனித்தனியே ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். கதாநாயகம்னா இதை மாதிரி அவன் இருந்தால் இருக்கான், அந்த ஆள் மாதிரி இருந்தால் இருக்கான், அதெல்லாம் இருக்குது.
ஆனால் ஒரு சிவாஜி தான் ஒரு எம்ஜிஆர் தான். அதே போல தான் நகைச்சுவை கலைஞர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய பாணியில் இருந்து ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். அதை போல நம்ம நாட்டிலையும் நீங்களும் அதை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுரை கேட்டார்.